நற்பவி 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 கர்ணன் என்று பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் இன்புற்றிருப்பது இல்லாமல் வேறொன்றியின் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது இன்று நாம் பார்க்க இருப்பது, வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், சக்தியோட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். உதாரணத்துக்கு, நமக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும், ஒரு திருமணம் நடக்க வேண்டும், அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், அல்லது ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முட்டுக்கட்டைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் சிந்திக்கக்கூடாது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் அரசு வேலைக்கு விண்ணப்பம் செய்கின்றார். அவர் அந்த அரசு வேலை கிடைப்பதாகவே நினைத்து செயல்பட வேண்டும். எந்த போஸ்டில் போய் உட்காருறோமோ, ஒரு ஏஇயாக இருக்கலாம், ஒரு ஜேஇயாக இருக்கலாம், அல்லது ஒரு தாசில்தாராக இருக்கலாம், கலெக்டராக கூட இருக்கலாம், அந்த வேலையை நினைத்து இந்த மாவட்டத்தில், இந்த மாநகராட்சியில், தலைநகரத்தில் நான் பணிபுரிவேன் என்கின்ற ஒரு எண்ணத்தை சங்கல்பமாக மாற்றிக்கொண்டால் அது கண்டிப்பாக நடக்கும். பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பிரபஞ்சம் என்றால் என்ன? நம் மனதிற்கும் பிரபஞ்சத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது? நம் மனசாட்சியே கடவுள். நம்முடைய எண்ணங்களே செயல் வடிவம் பெறுகிறது. நம்முடைய வாக்கே தெய்வ வாக்காக மாறுகின்றது. அப்படிங்கிறப்போ என்னால் முடியாது, என்னால் செயல்படுத்த முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டம், நானும் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நாமளே நினச்ச பிறகு நம்ம என்ன நினச்சாலும் அது நடப்பதில் நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியது வரும். தோல்வியோ வெற்றியோ அது அனைத்தும் நம்மிடமிருந்தே தோன்றுகிறது. நம்முடைய முயற்சிகளை சரிவர செய்தால் நாம் வெற்றி பெறுகின்றோம். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையானது மிகுந்த நெருக்கடியில் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டோமானால் அப்படித்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையானது மிக சுலபமாக இருக்கின்றது, எல்லாவற்றையும் நாம் அடைந்து விடலாம், எல்லாமே நமக்கு நடக்கும், நல்லபடியாக நடக்கும் என்று நினைத்தால் நல்லபடியாக நடக்கும். நம் வாழ்க்கை என்பது குறிக்கோளை கொண்டது, அது ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. நானும் வாழ்ந்தேன், நானும் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இந்த சமூகத்திற்கு நாம் என்ன செய்தோம், நமக்கு நாமே என்ன செய்தோம், நம் குடும்பத்திற்கு நம்ம என்ன செய்தோம், நம்முடைய தலைமுறைக்கு நம்ம என்ன செய்தோம், நம்முடைய வம்சத்துக்கு என்ன செய்தோம். வெறுமனா வந்து சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு மனிதனுடைய வேலை கிடையாது. ஒரு மனிதனாகப்பட்டவர் வெவ்வேறு விஷயத்தில், வெவ்வேறு தருணத்தில், வெவ்வேறு பாத்திரங்களாக மாறக்கூடியது தான் இந்த வாழ்க்கை. நவீனம், விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய இயக்கமானது இன்னும் அதிகமாக உற்சாகத்துடனும், நம்பிக்கையுடனும், தெய்வ பலத்துடனும், ஆன்ம பலத்துடனும் சித்தியாகக்கூடிய அனைத்து செயல்களும் நம்மிடமிருந்தே தோன்றுகின்றது என்று நினைக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் அதற்கும் காரணம் நாம் தான். நமக்கு ஒரு சந்தோஷம் வருகின்றது என்றால் அதற்கும் காரணம் நாம் தான். நம்முடைய எண்ணங்களை நாம் எப்பொழுதும் பட்டை தீட்டிய கூர்மையான ஒரு வைரத்தை போல, ஒரு வாளை போல எப்பொழுதும் சீராக வைத்திருக்க வேண்டும். நாம் அடுத்தவர்களை காயப்படுத்தவும் கூடாது, நம்மை யாரும் காயப்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. எல்லாம் நன்மைக்கே, ஆல் இஸ் வெல். நற்பவி 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 கருணை அன்பு வராகி சடையப்பர் துணை. வாழ்க்கை என்பது வசந்தமான ஒரு விஷயமாகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய தனிப்பட்ட யூடியூப் சேனலில் இந்த காணொளியை பதிவு செய்திருக்கின்றேன். நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த காணொளி, இதை அனைவரும் கண்டு மகிழுங்கள், பகிர்ந்து உதவுங்கள். நல்லதே நடக்கும், நற்பலன்கள் கிடைக்கும். நற்பவின் தாரக மந்திரத்தை அனைவருக்கும் சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் நாம் பெறுவோம். வாழ்க அறமுடன், வளர்க அருளுடன், எல்லாம் சித்திக்கும், எல்லாம் இன்பமயம், எல்லாம் சிவமயம். நமச்சிவாயம்.